அப்படிங்கிற முறையில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரைகள் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் வந்து லைசன்ஸுங்கிறது இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் டூ வீலரோ ஃபோர் வீலரோ வந்து ட்ரைவ் பண்ணவே கூடாது. அது வந்து பல வகையில் வந்து பொதுமக்களுக்கு அதை ட்ரைவ் பண்ணக்கூடியவங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் அதிகம். காரணம் உயிரிழப்புங்கிறது ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு அதனால் வந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள், அதாவது இன்சூரன்ஸு இந்த மாதிரி எந்த சலுகைகளும் நம்ம அதில் வந்து கிளைம் பண்ண முடியாது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னச்சுன்னா, இளைஞர்கள் தான், இளைஞர்கள் தான் அதிகமாக ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்படுறாங்க, உயிரிழப்புகளும் அதிகமாகுது. உயிரிழப்புங்கிறது வந்து பெரிய ஒரு இழப்பு. இதெல்லாம் வந்துக்கிட்டு உடல் மூலம் முடிச்சு அப்படின்னு சொன்னால் உயிரோடு இருந்துக்கிட்டே ஒரு ஜடமாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகும். அதிகமாக இளைய தலைமுறைகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அதில் வந்து டூ வீலரை பொறுத்தளவுக்கு வந்துக்கிட்டு ஹெல்மெட்டு கம்பல்சரி. இப்போ நம்ம அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை பார்த்திங்கன்னா, இரண்டு பேரும் ஓட்டுறவங்களும் போடணும், என்னால் உட்காந்துருக்கிறவங்களும் போடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் அப்படிங்கிறது சட்டத்தில் வந்து கட்டாயமாக்கப்படுங்க. அது வந்து உங்களுடைய பொதுமக்கள் எல்லாம் உங்களுடைய சேஃப்டிக்காகவும் நன்மைக்காகவும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் ட்ரிபிள்ஸ் ஓட்டுறது, இளைஞர்களுடைய இதில் ட்ரிபிள்ஸ் ஓட்டுறது, அதே மாதிரி அந்த அண்டர் ஏஜ் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இப்போ வந்து டூ வீலர்ஸ் வந்து அது ஒரு எக்ஸைட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆர்வத்தில் ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனுடைய இழப்புகள் வரும்போது பேரண்ட்ஸுகளுக்கு தான் வரும். ஃபைன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுகளுக்கு தான் அதனுடைய ஃபைன் அமௌண்ட் வரும், 25,000 ருபீஸ் அதனுடைய ஃபைன் அமௌண்ட்டு. இது அதே மாதிரி இந்த ஃபோர் வீலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீட் பெல்ட் கம்பல்சரி, சீட் பெல்ட் வேணும். நம்மளோட ஹில்ஸை பொறுத்தளவுக்கு, நம்ம ஊட்டியை பொறுத்தளவுக்கு ஹில்ஸு இறக்கங்கள் அதிகம், மேடு இறக்கங்கள் அதிகம், வெஹிக்கிள்ஸினுடைய சேஃப்டி நம்மளுடைய சேஃப்டி எல்லாமே அதில் வந்து அடங்கியிருக்குது. சீட் பெல்ட்டு கம்பல்சரி, ஃபோர் வீலரை பொறுத்தளவுக்கு சீட் பெல்ட் இருக்கணும், டூ வீலரை பொறுத்தளவுக்கு வந்து ட்ரிபிள்ஸ் அவாய்ட் பண்ணணும், லைசன்ஸ் டூ வீலரோ ஃபோர் வீலரோ லைசன்ஸுங்கிற கம்பல்சரி வரும், கம்பல்சரி. அது எல்லாமே இருக்காமல் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாருமே ஓட்டக்கூடாது. அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக அது இல்லாமல் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு அத்தனை பேரண்ட்ஸுகளுக்கு எங்களுடைய சைடில் நாங்கள் சொல்ல வேண்டியது அதுதான். இளைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்துக்கிட்டு வெஹிக்கிளை வாங்கி கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை, அவங்களுக்கு தக்க அறிவுரைகள் வந்து கொடுங்க. இழப்புகள் வந்து உங்களுக்கு தான், இழப்புகளுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு வருத்தப்படுறதெல்லாம் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அதனால் எங்களுடைய சார்பாக மறுபடியும் போக்குவரத்துடைய சார்பாக கேட்டுக்கிறோம், உங்களுடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அதனால் சேஃப்டி முக்கியம், வாழ்க்கை அருமையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம வாழணும்னா எல்லா வகையிலையுமே நம்ம பாதுகாப்புங்கிறத எடுத்துக்கணும். மறுபடியும் மட்டும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம், நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை எல்லோரும் வாழணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அது எங்களுடைய வேண்டதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம்.